நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு தரமான வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ருத்துராஜ் கைக்வாதோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப வேறு லெவலில் வந்திருந்தது. கன்சிகேட்டிவாக வந்து 3 போட்டியில் வந்து 500 வேறு அடித்து பயங்கரமான ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது டோனியை வச்சு நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோனி வந்து நிறைய வீரர்களுக்கு ஸ்பார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் ருத்துராஜ் கைக்வாத் வந்து டோனிக்கு வந்து பதிலடி கொடுத்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ருத்துராஜ் கைக்வாத் மாதிரி ஒரு நல்ல பிளேயரை வந்து இவ்வளோ வருஷம் டோனி ஏன் வெளியில் உட்கார வச்சாரு, அதுக்கப்புறம் ஸ்பார்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சாதாரணமான எந்த ஒரு வீரராலையும் 3 மேட்ச் வந்து கன்சிகூட்டிவாக வந்து அரிசதம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இவர் வந்து புது பிளேயர், இவராலையும் வந்து கன்சிகூட்டிவாக 3 அரிசதம் வந்து அடிச்சிருக்காரு. உண்மையாகவே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இப்போ வந்து எம்எஸ் டோனி இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் டீமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு இந்த விஷயம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வெளியில் எலிமினேட் ஆனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.